வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சுக்குமல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனியாவை போட்டு வறுத்து எடுத்துப்போம். தனியாவை ரொம்ப வறுத்துற வேண்டாம், வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். தனியா வறுக்கிறதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கோம். இதை மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, தனியா வாசனை வந்துடுச்சு, செவக்கெல்லாம் இல்லை. நம்ம அதுக்குள்ள எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுப்போம். இது வந்து ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு ஊற்றிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது குளிர்காலங்கிறதுனால இது வந்து சளி இரும்பல் எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ணிடும். நம்ம எல்லாருக்குமே வந்து சளி இரும்பல் இருக்கிறதுனால ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சு பாருங்கள். தண்ணியில் பாருங்கள் பபிள்ஸ் வருது. இப் நல்லா கொதி வரட்டும். அப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தனியாவை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம இதில் மல்லி சேர்த்துப்போம். பொடிச்சு வச்சுருக்கிற சுக்கு சேர்த்துப்போம். இவ்வளோ சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்கள் கலர் மாறி இருக்கு. உங்களுக்கு வந்து சுக்கு கிடைக்கலன்னா இஞ்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சியை விட சுக்கு ரொம்ப நல்லது. இப்போது வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். பனவெல்லம் இருந்தால் பனவெல்லமும் சேர்த்துக்கலாம். நாம் இப்போது வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். சுக்குமல்லி வாசனை சூப்பராக வருது. வெல்லம் போட்டதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். 1 to 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.